உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்திலினும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்கை வையகம், வாழ்க தமிழ், ஜெய் ஜகத். ஸ்டாப் தி ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் மைனாரிட்டிஸ் தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ். ஜெய் பீம், ஜெய் சம்பியன். शपथ के अलावा रिकॉर्ड में कुछ नहीं जाएगा, शपथ के अलावा रिकॉर्ड में कुछ नहीं जाएगा। डॉक्टर कलानिधि वीरस्वामी। இந்திய குடியரசின் 18வது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற டாக்டர் கலாநிதி வீராசாமி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகள் வாழ்க, திராவிடம் வாழ, தளபதி வாழ்க, தமிழ் வெல்லும். ஸ்ரீமதி டி சுமதி எலியாஸ் தமிழச்சி தங்கபாண்டியன். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தா சுமதி என்ற தமிழச்சி தங்கபாண்டியன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழ் அறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு. ஸ்ரீ தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். மூல் பாட் கே அலாவே ரிகார்ட் மே குச் நஹி. சார், ஜஸ்ட் ஸ்ரீ செல்வம் ஜி. மூல் பாட் கே அலாவே ரிகார்ட் கே அலாவே. அபி
மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுவேடல் கணேசன் செல்வம் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக, கலைஞர் புகழ் ஓங்குக, வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வெல்க தமிழ். ஸ்ரீ டி ஆர் பாலு. இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தளிக்கோட்டை ராஜு பாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வணக்கம். ஸ்ரீ எஸ் ஜகத் ரட்சகன். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத் ரட்சகன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க தளபதி, வாழ்க உதயா. ஸ்ரீ டிஎம் கதீர் ஆனந்த். மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினராக துரைமுருகன் கதிர் ஆனந்த் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தாய் தந்தைக்கு வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ்நாடு, வெல்க திமுக, வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. ஸ்ரீ கோபிநாத் கே. சபக்கு நமஸ்காரம். கே கோபிநாத் என்னை நேனு భారత పార్లమెంట్ లోక్సభ సభ్యునిగా ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని, నేను స్వీకరించబోవు కర్తవ్యాన్ని శ్రద్ధా శక్తులతో నిర్వహిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. నన్రి, వనకం, జై తమిళనాడు. Yeah.
ஸ்ரீ மணி ஏ. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆ மணி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வாழ்க முத்தமிழர் கலைஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதியின் புகழ். ஸ்ரீ அண்ணாதுரை சிஎன். பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னசாமி நடராஜன் அண்ணாதுரை எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டாக்டர் கலைஞர், வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார், வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி, வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள். நன்றி. ஸ்ரீ தரணிவேந்தன் எம்எஸ். மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எஸ் தரணிவேந்தன் ஆகிய இன்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொண்டிருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றேன். உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க கலைஞர், வாழ்க தமிழ், வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி, வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு. ஸ்ரீ ரவிக்குமார் பி. மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரைசாமி ரவிக்குமார் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வாழ்க எழுச்சி தமிழர், வெல்க சமத்துவம், வெல்க சமூக நீதி. ஸ்ரீ மலையா ரசன் டி. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
மலையரசன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியார் அண்ணா கலைஞர் புகழ் ஓங்குக. தமிழக முதல்வர் தளபதியார் வாழ்க. வருங்கால தமிழகம் இளைஞரணி அமைப்பாளர் வாழ்க. வாழ்க எங்களது பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள். வாழ்க தமிழ். ஸ்ரீ செல்வ கணபதி டிடிஎம். மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக டி எம் செல்வகணபதி என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ். வளர்க தமிழ்நாடு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக. தலைவர் தளபதி வாழ்க. வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. ஸ்ரீ மாதேஸ்வரன் விஎஸ். பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசியோடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் கிராமம் வரதமாள் செல்லப்பன் மகனாகிய வி எஸ் மாதேஸ்வரன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். ஓங்குக கோவை செழியன் புகழ், அரூர் முத்துக்கவுண்டர் புகழ், அண்ணன் ஈஸ்வரன் புகழ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கே இ பிரகாஷ். காகம் காணியம்பாளையம் ஈஸ்வரமூர்த்தி பிரகாஷ் எனும் நான் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ்நாட்டின் காவலர், கழகத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வாழ்க தமிழ். வளர்க தமிழ்நாடு. ஸ்ரீ சுப்பராயன் கே.
18வது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே சுப்பராயன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஆதிபத்தியத்தையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கிற கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமார உறுதி கூறுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். ஸ்ரீ ராஜா ஏ. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஸ்ரீ கணபதி ராஜ்குமார் பி. Shall I start, sir? மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர் புகழ், வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி, என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி. ஸ்ரீ ஈஸ்வர் சாமி கே. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கருப்புசாமி புதூர், கருப்புசாமி ஈஸ்வரசாமி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றணும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பெரியாரின் புகழ், அண்ணாவின் புகழ், கலரின் புகழ் ஓங்குக. வாழ்க தலைவர் தளபதி, எதிர்காலம் சின்னவர் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. ஸ்ரீ சச்சிதானந்தம் ஆர். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற திண்டுக்கல்
ஆர் சச்சிதானந்தம் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க, விவசாயிகள் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. மிஸ் ஜோதிமணி எஸ். Hopefully this time more. மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சே ஜோதிமணி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வளர்க இந்தியா, ஓங்குக ஒற்றுமை. ஸ்ரீ துரை வைகோ. மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரை வைகோ எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க சமூக நீதி அரசியல், வாழ்க சமத்துவம், வாழ்க மதசார்பின்மை, பரவட்டும் மனிதநேயம். ஸ்ரீ அருண் நேரு. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கே என் நேரு சாந்தா தம்பதியின் மகனான அருண் நேரு எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்னும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திராவிடம், வளர்க இந்தியா, வாழ்க தளபதி அவர்களின் புகழ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ எம் கே விஷ்ணு பிரசாத். கடலூர் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற மேலப்பட்டு கிருஷ்ணசுவாமி விஷ்ணு பிரசாத் ஆகிய நான் சட்டமுறையில் அமைவுற்ற
இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் கடவுளை முன்னிறுத்தி பிரமாணம் செய்கிறேன். திருமாவளவன் தோல். மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்டமுறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்க உள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். ஜெய் டெமோக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன். ஸ்ரீமதி சுதா ஆர். மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சுதா ராமகிருஷ்ணன் எனும் நான் சட்டபூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் மக்கள் வாழ்க! இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தி வாழ்க! ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ. ஸ்ரீ செல்வராஜ் வி. பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாகப்பட்டினம் வை செல்வராஜ் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் வாழ்க! மார்க்சியம் வெல்க! நன்றி, வணக்கம். ஸ்ரீ முரசொலி எஸ். Thank you.
தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முக சுந்தரம் அன்பழகன் முரசொலி என்னும் நான் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கொள்கிறேன். வாழ்க தமிழ் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக, வளர்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி, எங்களுடைய டெல்டா மக்கள், டெல்டா விவசாயிகளை காவிரியில் நீரை துறந்து டெல்டா விவசாயிகளை காப்பாற்று. ஸ்ரீ கார்த்தி பே கார்த்தி பி சிதம்பரம். மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்த்தி ப சிதம்பரம் என்னும் நான் சட்டப்பூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய பிரமாணம் செய்கிறேன். ஸ்ரீ வெங்கடேசன் எஸ். மதுரை மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சு வெங்கடேசன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க. ஸ்ரீ தங்கா தமிழ் செல்வன். அனைவருக்கும் வணக்கம். தேனி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கத்தமிழ் செல்வன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஸ்ரீ மணிக்கம் டகோர் பி. மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாகூர் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இந்திய அரசியலமைப்பு வாழ்க. ஜெய்ஹிந்த்.
ஸ்ரீ நவஸ்கனி கே. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காதர் மீரா கனி நவாஸ் கனி என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் இறைவன் மீது உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வாழ்க மதசார்பின்மை, வெல்க சமூக நீதி, வாழ்க ஜனநாயகம். ஸ்ரீமதி கனிமொழி கருணாநிதி. மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். டாக்டர் ராணி ஸ்ரீகுமார். தென்காசி மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க பெரியார், முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர், வாழ்க கவிஞர் கனிமொழி, வாழ்க எங்கள் அமைச்சர் கே கே எஸ் சாரார், வாழ்க தமிழ்நாடு, தமிழ் வெல்லும். ஸ்ரீ ராபர்ட் ப்ரூஸ் சி. மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி ராபர்ட் ப்ரூஸ் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ஸ்ரீ விஜயகுமார் எலியஸ் விஜய் வசந்த். கன்னியாகுமரி தொகுதி மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற
ஹரிகிருஷ்ண பெருமாள் நாடார் வசந்தகுமாரின் மகனாகிய விஜயகுமார் என்ற விஜயவசந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் புகழ்வாழ்க, ராஜீவ்காந்தி புகழ்வாழ்க. தெலுங்கானா, ஸ்ரீ கோதாம் நாகேஷ்.